Hi friends, vanakkam. Naam Gavarna Mangaleshwaran. After pregnancy, நிறைய லேடிஸ்க்கு weight gain அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எனக்கு வந்து ஆஃப்டர் டெலிவரி ஆகி 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஆஃப்டர் 6 மந்த்ஸ் வந்து என்னோடய டயட் பிளான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். பட் ஆனால் அட் த சேம் டைம் நான் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னால் ப்ராப்பராக வந்து என்னோட டயட் ரொட்டீன் ப்ளஸ் எக்ஸசைஸை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 1 இயர் எண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டெங்கு ஃபீவரில் அஃபெக்ட் ஆகிட்டேன். ஸோ அப்பையும் என்னால் அந்த ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ண முடியல. 1 மந்த்துக்கிட்டேயே நான் பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன் நான். அண்ட் ஆஃப்டர் தட் தான் வந்து என்னோடய பிஸ்னஸும் பிக்கப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ அகெயின் நான் வந்து பேக் டு நார்மல் ரொட்டீன் வந்துட்டேன் நான். ஸோ எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி இப்போ வந்து என்னோடய டயட் ரொட்டீன் ப்ளஸ் எக்ஸசைஸ் ரொட்டீன் ரெண்டையுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஆஃப்டர் டெலிவரி வந்து வெயிட் பார்த்திங்கன்னா 87 kgs இருந்தேன் நான். அண்ட் நவ் வந்து என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 75 kgs. நான் இப்போ இந்த என்னோடய டயட் பிளானை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால நல்ல எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் கெயின் அதிகமாக இருந்தனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமாக லேடிஸ் எல்லாருக்குமே நம்மளோட பழைய ட்ரெஸ் எதுவுமே பத்தாது. அண்டு வெயிட் கெயின் அதிகமாக இருந்தனால பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் பெயின் ப்ராப்ளமும் இருந்தது. அண்டு இப்போ நான் வந்து எக்ஸசைஸ் ரொட்டீன் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு வந்து நல்ல ஒரு பேக் பெயின் ரிலீஃபும் இருக்குது. அண்ட் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. வெயிட் கெயின் அதிகமாக இருக்கும்போது ரொம்ப அதிகமாக தூங்கி விழுகிற மாதிரி ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்கும். பட் ஆனால் இப்போ நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஸோ அந்த டயட் ரொட்டீன் அண்டு வெயிட் எக்ஸசைஸ் ரொட்டீன் வெயிட் லாஸ் எக்ஸசைஸ் ரொட்டீனை தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிவரி எனக்கு வந்து சிசேரியன் தான். நார்மல் டெலிவரிக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்து நீங்கள் உங்களோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் வந்து சிசேரியனுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் வரைக்கும் ரொம்ப ரிஸ்கியாக எந்த ஒரு எக்ஸசைஸுமே நான் பண்ணலை. ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருந்தேன் நான். நான் ஃபஸ்ட்டு 6 வீக்ஸ்க்கு ஃபுல் ரெஸ்ட்டில் இருந்தேன். அதே மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு 6 வீக்ஸ்க்கு நல்லா ஃபுல் ரெஸ்ட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் மைல்டாக சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது நம்மளோட டயட் தான். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கு 1 இயர் வரைக்கும் ஃபீட் பண்ணணும். அதுக்கு மேலேயும் ஃபீட் பண்ணலாம். அது வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அண்ட் பேபியோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபீடிங் வந்து இருக்கிற வரைக்கும் நீங்கள் டயட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகமாக ஃபேட் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தவிர்க்கணுமே தவிர்த்து உங்களோட சாப்பாடை நீங்கள் அளவு குறைக்கக்கூடாது. அது வந்து நம்மளோட ஃபீடிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நீங்கள் உங்களோட டயட்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும். நார் சத்து நிறையா இருக்கிற உணவுகளை வந்து சாப்பிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மலச்சிக்கல் அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே இருக்காது. அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே வயிறு வைக்காது. வயிறு நல்லா வந்து உங்களுக்கு ரெகுலராக உங்களோட ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ரெகுலராக இருக்கும்போது வயிறு வந்து நல்லா வைக்காமல் அதுவே நார்மலைஸ் பண்ணும் வயிறை. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட உணவில் வந்து நோட் பண்ண வேண்டிய 2வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, கேஸ் இருக்கிற உணவு ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு ஊதும். இந்த உருளைக்கிழங்கு, அப்புறம் இந்த ஏரட்டட் ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸ், இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ எங்களோட டயட் ரொட்டீனில் நாங்கள் ஃபஸ்ட்டு நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் டயட் ரொட்டீனில் இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் டயட் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களோட கோல் என்ன அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் கூல் ட்ரிங்க்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட எய்ம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழங்களை வந்து ஜூஸாக குடிக்கிறத விட அப்படியே சாப்பிடணும். ஸோ இந்த 2 தான் நாங்கள் டயட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணது. ஸோ அதே மாதிரி நீங்களும் டயட்டில் இருக்கும்போது கூல் ட்ரிங்க்ஸை அறவே அவாய்ட் பண்ணிடுங்க. ஏரட்டட் ட்ரிங்க்ஸ் சுத்தமாக சாப்பிடக்கூடாது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட வந்து நீங்கள் நார்மலாக, ஸோ ரொம்ப வந்து சோர்வாக இருக்காமல் கொஞ்சம் உங்களோட நடை அதிகப்படுத்துங்க. சும்மா சாதாரணமாக போய் ஒரு காய்கறி வாங்குறது, அப்புறம் வந்து ஒரு கோவிலுக்கு போகிறது, இந்த மாதிரி உங்களோட நடையை அதிகப்படுத்துங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப ரிஸ்கியாக போட்டு குனிஞ்சு நிமிஞ்சுலாம் துடைக்காமல் லைட்டாக மாஃப் வச்சு துடைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை அதிகப்படுத்துனீங்கன்னா பாடியோட ஆக்டிவிட்டியை மட்டும் இந்த 6 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ அதுவே வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3rd பாயிண்ட் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த நார்ச்சத்து உணவு, அது போக தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணி வந்து ஒவ்வொரு, அதாவது பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் வந்து எப்பயும் குடிக்கிற தண்ணியை விட கொஞ்சம் தண்ணியோட அளவு அதிகமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அப்பப்போ நீங்கள் வந்து உங்களோட ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து குறையும். அப்போ நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன சொல்லலாம், ஃபுல் அட் அ டைமில் ஃபுல்லாக வந்து அந்த விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆகிடக்கூடாது. நீங்கள் வந்து அதை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸசைஸ் 6 மந்த்ஸ் முடிஞ்ச எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா 30 மினிட்ஸ் பெர் டே எக்ஸசைஸ் பண்ணணும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 1/2 அன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணணும்னா
நீங்கள் டெலிவரி முடிஞ்சு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே நாளே 30 minutes எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மசிலில் அதிகமாக வலியை உண்டாக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அந்த 30 minutes எக்ஸசைஸை 10 minutes ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஸோ மார்னிங் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes எக்ஸசைஸு, ஆஃப்டர்நூன் சாப்பாடுக்கு முன்னாடி ஒரு 10 minutes எக்ஸசைஸு, அடுத்து நைட் சாப்பாடுக்கு முன்னாடி ஒரு 10 minutes எக்ஸசைஸு, இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ 10 minutes எக்ஸசைஸ் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நல்லா ஆக்டிவாக பண்ணுவீங்க, அந்த 10 minutes வந்து ஃபுல் ஒர்க்அவுட் போட்டு பண்ணலாம். அதுவே 30 minutes அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று வந்து பாடி வந்து பழைய ஃபார்மில் இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் பழைய மாதிரி எக்ஸசைஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் நீங்கள் வந்து எஃபோர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் எஃபோர்ட் போட 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 மறுபடியும் பழையபடிக்கு பாடி வந்து ஃப்ளெக்சிபிள் ஆயிரும். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? ஸோ இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த 6 months கழிச்சு என்ன மாதிரியான எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங், ஜாகிங், சைக்கிளிங், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங், இந்த மாதிரி எக்ஸசைஸை வந்து நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வீட்லேயே வந்து சைக்கிளிங் மிஷின் வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 10 minutes வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸில் அடுத்து என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேட்டி ஐட்டம்ஸ், பேக்கேஜ்டு ஃபுட் ஐட்டம்ஸ், அதாவது பொறிச்ச மாதிரியாக இருக்கிற சிப்ஸு, அப்புறம் சிக்கன், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஆஃப்டர் ப்ரெக்னென்சி முடிஞ்சு நம்ம இருக்கும்போது ப்ரெக்னென்சி அப்போ கொஞ்சம் நல்லா பசி எடுத்துருக்கும், நல்லா சாப்பிட்ருப்போம். ஸோ அதே மாதிரியே இப்போயும் சாப்பிடணும்னு தோணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கணும், ஃபைபர், ப்ரோட்டீன் ரிச்சு, அதுக்கப்புறம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு, அதே மாதிரி சுகர் அதிகமாக இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். சுகர் அது ஸ்வீட்ஸ் எல்லாம் நாங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணியாச்சு, பேக்கரி பக்கமே போகிறது கிடையாது, இந்த கேக்கு ஸ்வீட்டு இதெல்லாம் நாங்கள் வாங்குறதே கிடையாது. அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸோட இன்டேக்கை தான் நாங்கள் அதிகப்படுத்திருக்கோம். ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்மக்கிட்ட ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் தான் நாங்கள் அதிகமாக வாங்கி சாப்பிட்றது. இந்த இது செவ்வாழை பழம், அப்புறம் கிரேப்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம், பப்பாளி பழம். இந்த அன்னாச்சி பப்பாளி இது ரெண்டுமே வந்து உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் பப்பாளி பழம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃபேட்டை வந்து அது ஒவ்வொரு ரத்த நாளங்களில் இருக்கிற ஃபேட்டை கரைக்கக்கூடிய சக்தி வந்து இது பப்பாளி பழத்தில் இருக்குது. அது போக ஸ்கின்னை நல்லா ஷைனிங்காக பளபளன்னு வச்சுருக்கக்கூடிய சக்தியும் பப்பாளி பழத்தில் இருக்குது. ஸோ டபுள் பெனிஃபிட், வெயிட் லாஸ் ப்ளஸ் பியூட்டி. ஸோ அதனால் வந்து நாங்கள் இந்த ஃப்ரூட்ஸை தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி வந்து பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்கும். ஸோ அதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு இந்த அன்னாசி பழமும் பப்பாளி பழமும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட் பண்ணுறப்போ இந்த பழங்கள் என்னென்ன பழங்கள் சாப்பிட்லாம், குழந்தைக்கு அது எந்த வகையில் அஃபெக்ட் ஆகுது, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் உங்களோட டயட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து குழந்தைய வந்து பாதிக்காத அளவுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதையுமே ரொம்ப எடுத்தோடனே அதிகமாக எடுத்துக்கிறாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்தோடனே டெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு 2 பீஸ் சாப்பிடுங்க, அப்புறம் ஃபீட் பண்ணுங்கள். ஸோ வந்து குழந்தைக்கு நார்மலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அஸ் யூஷுவல் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அகைன் ஒரு 2 பீஸை 4 பீஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அது வந்து குழந்தைக்கு நீங்கள் பழக்கப்படுத்துங்க. ஏன்னா ஃபீட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து கண்ட விஷயங்களை நம்மளால் வந்து ஈஸியாக உடனே அதிகமாக எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது குழந்தைய அஃபெக்ட் பண்ணும். ஸோ உங்களோட எக்ஸசைஸ் ரொட்டீனில் இந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதாவது வெயிட் லிஃப்ட் பண்ணிகிட்டே எக்ஸசைஸ் பண்ணுறது. ஸோ இந்த வெயிட் லிஃப்ட் பண்ணிக்கிட்டே எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எப்பயுமே நம்ம குழந்தைங்க நமக்கு பாரமாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மைல்டாக ஒரு இடத்துக்கு நடந்து போகிறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைய தூக்கிக்கிட்டே நீங்கள் நடந்து போகலாம். ஸோ நடந்து போகிறப்போ அதுதான் வெயிட் ரெசிஸ்டன்ஸ், குழந்தையோட வெயிட்டை நீங்கள் தூக்கிட்டு நடக்கிறப்போ உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களோட எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக எடையை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிறை குறைக்கிறதுக்கூடிய எக்ஸசைஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக ஒரு ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது படுத்துக்கிட்டே உங்களோட 2 காலையும் மேலே தூக்கி இறக்கிறது, இந்த நார்மலான இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அதை வந்து ரெகுலராக எப்போயுமே ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஜாலியாக நம்ம இந்த டிவி பார்த்துட்ருக்கும்போது ஹாலில் படுத்துருப்போம், அப்போ வந்து அதே மாதிரி தூங்க போகிற நேரத்தில் இந்த மாதிரி அப்பப்போ கிடைக்கிற டைமில் சும்மா நார்மலாகவே பண்ணுவேன் நான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும், வயிறு வந்து ரொம்ப பெருசாக வைக்காமல் நம்ம வயிறு வந்து ஓரளவு கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டொமக்கு நமக்கு ப்ரெஷர் கொடுக்குறப்போ டைஜஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரி எனக்கு வயிறு பெருசாயிடுச்சுங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கிற லேடிஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த ரொட்டீன் எல்லாத்தையுமே நீங்கள் சார்ட் போட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அதை வந்து கேப் விடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும். அண்டு லாஸ்ட் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக ரைஸை வந்து இப்போ வந்து நல்லா சிவியராக நான் வந்து இன்னும் கொஞ்சம் என்னோடய டயட் பிளானை வந்து மாற்றிருக்கேன். ஸோ அந்த டயட் பிளான் படி பார்த்திங்கன்னா
கம்ப்ளீட்டாக ரைஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். நான் ரைஸ்க்கு பதிலாக கம்பு, கேப்பை, கேழ்வரகு, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதுமை, இது நாலு தான் என்னோடய கார்போஹைட்ரேட் இன்டேக்கை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இதனால என்ன நான் இப்போ இன்டேக் பண்ணிகிட்ருக்கேன். இட்லி தோசை கூட நான் எடுத்துக்கிறது இல்லை. உளுந்துக்கு வந்து சேர்த்துக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உளுந்தங்களி தான் நான் வந்து மெயினாக ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே நீங்கள் இதில் எல்லாத்துலேயுமே நார்மலாக இந்த மாவு எல்லாத்தையுமே நீங்கள் தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு அதையே நீங்கள் தோசையாக சுட்டு சாப்பிடலாம். அது ரொம்ப நல்லது. தோசை சுடும்போது நல்ல சுத்தமான செக்குலாட்டில் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் தோசையை சுட்டு சாப்பிட்டீங்கன்னா முதுகெலும்புக்கும் நல்ல வலு. மோஸ்ட்லி வந்து டெலிவரி முடிஞ்ச எல்லா பெண்களுக்கும் மெயினாக வர பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த முதுகெலும்பு பிரச்சனை தான். இந்த முதுகெலும்பு பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லெண்ணெய், ஆட்டுக்கால் சூப்பு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியனாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து நல்ல ப்ரோட்டீன் இன்டேக்கு, கால்சியம், பால், நல்ல பால் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணால் இந்த முதுகெலும்புக்கு நல்ல வலுவாக இருக்கும், சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறமும் சுடுதண்ணி ஒரு டம்ளர் நிறைய சுடுதண்ணி குடிங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றுல சுடுதண்ணி ஒரு டம்ளர் குடிங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு லிட்டர் சுடுதண்ணி குடித்தோம்னா அது நாட் பாசிபிள், அது வந்து ஒரு மாதிரி ஒமட்ர சென்சேஷன் வரும். ஒரு டம்ளர் சுடுதண்ணி காலையில் எழுந்திரிச்சோன்னே, சுடுதண்ணினா கொதிக்க கொதிக்க இல்லை குடிக்கக்கூடிய வாம், அதாவது நீங்கள் விரலை விட்டால் தொடக்கூடிய சூடு அளவு இருந்தால் போதும். அந்த சுடுதண்ணியை நீங்கள் ரெகுலராக குடிங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. நல்லா என்ன சொல்கிறது, நல்லா நீங்களே வெயிட் குறைய குறைய முன்னே இருந்ததை விட ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ என்னோடய எய்ம் வந்து பார்த்திங்கன்னா அட் ப்ரெசென்ட் வந்து 75 kgs. என்னோடய எய்ம் வந்து நான் எடுத்துக்கிற டைம் வந்து ஒரு 1 year டைம் எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் வந்து காலேஜில் வந்து ஒர்க் பண்ணுறப்போ இந்த 56 kg வந்து வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்ம். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ சின்சியராக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வந்து ஒவ்வொரு மந்த்தும் எந்த அளவுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். வேறு என்னென்ன டயட் சேஞ்சஸ் நான் ஃபாலோ பண்ணாலும் அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது போக என்னோடய வெயிட்டு ப்ளஸ் நீங்களும் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க வேறு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எல்லோரும் சேர்ந்து நம்ம வெயிட் ரிடக்ஷன் ப்ராசஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ரிலேட்டடாக டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை பற்றியும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.